பாத்துதே. ஐயோ, ஏன் பாட்டி இவ்ளோ அவசரம்? சாமி எங்கயும் ஓடி போயிடாது, கோவில்ல தான் இருக்கும் பாட்டி. சாமி எங்கேயும் ஓடி போயிட மாட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் கோயில்ல கூட்டம் கம்மியாவும் கிளப்ல கூட்டம் அதிகமாவும் இருக்கு. சீக்கிரமா வா, பூஜைக்கு நேரம் ஆகுது. அனுகாவுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கிற? அர்ச்சனை பண்ணும்போது பாதியில வரக்கூடாது, வா. பாட்டி நீங்க இங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். எங்க போற சாமி? சொல்லுமா. நீங்க இவ்வளவு நேரம் இங்க பண்ணது என்ன பூஜை சாமி? நான் பூஜை பண்ணலமா, காரியம் பண்ணிட்டு இருந்தேன். காரியமா? ஓ, அவங்க அப்பா அம்மாக்கு பண்ணாங்களா சாமி? இல்லம்மா, அவங்களுக்கு ஒரே பையன், அந்த பையனுக்கு தான் காரியம் பண்ணாங்க. பேர் என்ன சொன்னீங்க? விக்ரம். கும்பகோண திருவிழாவில் வழி தவறி போய் தவிச்சிட்டு நின்னப்ப நான் தான் வீட்டில் கொண்டாந்து வச்சுக்கிட்டேன். விக்ரம், விக்ரம் ப்ளீஸ் ஸ்டாப் இட். விக்ரம் ப்ளீஸ், விக்ரம், விக்ரம் ஸ்டாப் இட். நான் எவ்வளவு சீரியஸா கேட்டிட்டு இருக்கேன், நீ ஜோக் அடிச்சிட்டு இருக்க? நான் ஒண்ணும் ஜோக் அடிக்கல. நீ கேக்குற கேள்வி எப்படி இருக்கு? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க அப்பா அம்மாவை நான் கோயில்ல பார்த்தேன். அவங்க அவங்க உன் பேர்ல காரியம் பண்ணாங்க. ஏய், ஆர் யூ மேட்? பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? பைத்தியம் பிடிச்சது எனக்கு இல்ல, உனக்கு. அப்பா அம்மா பைத்தியம் பிடிச்சிருக்கு உனக்கு. உங்க வீட்டுல தொட்டி விழுந்தப்பவே டவுட் வந்துச்சு எனக்கு. இன்னொரு தடவை என் அம்மாவை பத்தி ஏதாவது பேசினா அவங்க என்ன கடவுள் மாதிரி, என் உயிர் அவங்க. அப்படின்னா அனு, ப்ளீஸ் நீ கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாரு. கோவிலுக்கு என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க, எனக்கு ஏன் காரியம் பண்ண போறாங்க? கேட்கவே அசிங்கமா இருக்கு. நீ வேற யாரையோ பார்த்துட்டு பேசுற, எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஐ அம் ரியலி சாரி, ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் இட். ஆமா ஆமா, என்ன நல்லாவே நீ புரிஞ்சுக்கிட்ட விக்ராந்த். ஐ அம் சாரி. ஆனா ஒரு விஷயம், நான் ஒண்ணும் பைத்தியக்காரி இல்ல விக்ராந்த். என் கண்ணால பார்த்தது பொய் இல்ல. அப்புறம் உண்மை என்னன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். நீ சொன்ன மாதிரியே போன் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் இன்னையிலிருந்து இதை யூஸ் பண்ணுங்க.
நம்மளோட போன்ஸ் டேப்பிங்ல இருக்கலாம். நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப என்ன செய்ய போற விக்ரந்த்? வேட்டையாடணும்னு நினைக்கிறேன். யாருக்கும் தெரியாம தப்பிச்சுட்டு திரியற அந்த கொடூர மிருகத்தை வேட்டையாடணும். என் அப்பா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும். நான் சொல்றத கேளானோ? இங்க அவ்வளவு சேஃப் கிடையாது. நீ பத்திரமா உங்க அப்பா அம்மா கிட்ட போயிரு. நான் இங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரேன். உன்கிட்ட இருக்க இந்த சேஃப் இந்த உலகத்திலே வேற எங்கேயும் கிடைக்காது. வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும் அது உன் கூட தான். உன்னை விட்டுட்டு ஒரு நொடி கூட என்னால இருக்க முடியாது. ஜாகிர் கான், 15 வருஷமா இவன் யார் கண்ணிலையும் படலனாலும், இவன் எந்த நாட்டுல இருந்தாலும் எல்லா நாட்டிலையும் இவனுக்கு நெட்வொர்க் இருக்கு. இவனுங்க ஆளுங்க எல்லா இடத்துலயும் இருந்து இவனுக்காக வேலை செய்யறாங்க. அப்படி ஒருத்தன் ஹைதராபாத்ல இருக்கிற ரசூல், நில அபகரிப்பு, ஆயுத கடத்தல், ஆளுங்களை கொலை பண்றது, அதுக்கு இவன் தான் தலைவன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாம இவனை சந்திக்க வேண்டியிருக்கு. வாங்க போலாம். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? ஜாகிர் கான் டீடைல்ஸ். பேங்க்ல போயிட்டு புது 2001 நோட்டை கேட்ட மாதிரி கேக்குறீங்க. முதல்ல ஜாகிர் கான் எப்படி இருப்பான்னு தெரியுமா? எனக்கு தெரியாது பிளீஸ். எனக்கு மட்டும் இல்ல, அவரை பத்தி வேற யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு எங்களால காரி ஆகணும்னா மட்டும்தான் எங்களை தேடி வருவாங்க. யாரு வருவாங்க? எங்க சந்திப்பீங்க? பிக்கு பாய், ஜாகிர் கானோட ரைட் ஹேண்ட். அடுத்து எங்க வருவான் சொல்லு. சொல்ல போறியா இல்ல சுடவா? வெள்ளிக்கிழமை மூர் மார்க்கெட்டுக்கு வருவாரு. அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியும். மூர் மார்க்கெட், இந்த மேப்பை வச்சு பார்க்கும்போது இந்த மார்க்கெட்டுக்கு 3 வழி இருக்கு. வெளியில இருக்க இந்த பில்டிங்ல இருந்து ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணா இங்க இருக்கிற அந்த 3 வழியிலையும் 3 பேரும் வாட்ச் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அவனை எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ண கூடாது. இந்த பில்டிங்ல இருந்து பப்ளு பாத்துக்கிட்டே இருப்பான். எக்ஸிட் ஏ லனா எக்ஸிட் பி ல அனு, எக்ஸிட் சி ல அங்க. அவன் எந்த எக்ஸிட்ல என்டர் ஆனாலும் நம்ம எல்லாரும் ஒன்னு செய்யறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அந்த 10 நிமிஷத்துல அவனை மிஸ் பண்ணாம பாத்துக்கணும். நம்ம எல்லாருமே ப்ளூடூத்ல கான்பரன்ஸ்ல இருப்போம். போலீஸும் நம்மள தேடிட்டு இருக்கு. நாமளும் ஜாக்கிரதையா இருக்கணும். பப்ளு, நல்லா கவனிச்சிட்டு இருக்கியா? நான் கவனிச்சிட்டு தான் இருக்கேன், நீ ஃபாலோ பண்ணு. நல்லா கவனிச்சுக்க. அனு, அங்கிள், ஆர் யூ அலர்ட்? ஐம் ரெடி, டோன்ட் வரி அபௌட் தி என்ட்ரன்ஸ். எனக்கு தெரிஞ்ச அவன் இந்த ஓபன் என்ட்ரன்ஸ் அவாய்ட் பண்றான். அவன் ஒரு முறை உள்ள வந்துட்டானா அவனை மிஸ் பண்ண கூடாது. பட் பி அட்டென்டிவ். டேய், அந்த மொட்டை வந்துட்டான். ஆர் யூ ஷூர்? ஆனா கொஞ்சம் டவுட்டா இருக்கு. எங்க இருக்கானுகா? அவன் பிளாக் ஜிப்பால வரான். அனு, அவனை பார்த்து ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ண. லிசன், நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் கண்ணில் பற்றாத. Guys, we should not lose him. பப்ளு, நீ பண்டி எடுத்துக்கிட்டு இமிடியட்டா அங்க வந்துரு. வரேன்டா, இதோ வந்துடுறேன். அங்கிள், அலர்ட்டா இருங்க. அவன் எக்காரணத்தை கொண்டு தப்பிச்சிடக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? லைட்டர் இருக்கா? உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. விக்ரம் அங்கிள், அங்கிள்,
சொல்றான். மச்சான், ஹாஸ்பிடல்ல அங்கிளோட எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டேன், ஆனா அதுல செல்போன் மட்டும் மிஸ் ஆகுதுரா. நல்லா பாத்தியா? பாத்தண்டா. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்ல தான் மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்லயா? ஓ ஷிட், சம்திங் இஸ் ராங். அனு, கம் ஃபாஸ்ட், சீக்கிரம். விக்ரம், என்னாச்சு? இந்த பிளேஸ் சேஃபே கிடையாது, சீக்கிரமா வா. விக்ரம், நீ ஜாக்கிரதை. நான் வரைக்கும் வெளியில வராத. அங்கே டேய், எங்கடா வந்திருக்கோம் நம்ம? எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்திருக்க? பெரிய காடு மாதிரி இருக்கு, ஒருவேளை அவன் நெக்ஸ்ட் லைட் என்ன? ஜிபிஎஸ்ல இந்த இடத்தை தான் காட்டுது. சம்திங் இஸ் ராங். டேய், யாரோ வராங்கடா, வா வா வாங்க வாங்க. இவ்ளோ ரிமோட் ஏரியால செக்யூரிட்டி பாயிண்டா? அவன் கண்டிப்பா உள்ளதான் இருக்கணும். நான் வர்ற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் கார்ல தான் இருக்கணும். டேக் கேர். என்னாச்சு மச்சா? முதல்ல இங்க இருந்து வெளியில போனும், மத்ததெல்லாம் அப்புறமா சொல்றேன். லெட்ஸ் கோ. டேய், அவன் அவ்வளவு பண்றானா? போலீஸ் என்னடா பண்ணுது? போலீஸோட சப்போர்ட்ல தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நாளே நாள்ல அந்த பயோ கெமிக்கல் வெப்பனை யூஸ் பண்ண பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. நிச்சயம் அவன் மேலும் அலர்ட்டாக தான் வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்பா அம்மாவை சாகடிச்சதுக்கு அவனை பழி வாங்கணும்னு பார்த்தேன், ஆனா அவன் இன்னும் எத்தனையோ குடும்பத்தை அழிக்கிறதுக்காக சதி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை யாரு விட்டாலும் நான் விட போறதுல. நாம இதுல ஜெயிக்க நமக்கு யாரோட சப்போர்ட் ஆகுது நிச்சயம் தேவை. அன்னைக்கு சுப்பு கொடுத்த கார்ட்ஸ் எங்க வச்சிருக்க? இந்தா, இதுல பேங்க் மேனேஜரோட விசிட்டிங் கார்டு இருக்கு, அவரை பார்த்தா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரு. சரி, நான் போய் அந்த மேனேஜரை பார்த்து ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதான்னு பாக்குறேன். நீங்க ஜாக்கிரதையா. யார் வேணும்? ஏய் ஏய், டே விக்ரம், எங்கடா இருக்க? ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட இருக்கேன். என்னடாச்சு? ஆர் யூ ஓகே? யாரோ வந்து என்ன ஷூட் பண்ணிட்டு அனகா அவ தூக்கிட்டு போயிட்டாங்கடா. வாட்? ஓ மை காட், நான் இப்பவே அங்க வரேன். டே, என்ன பத்தி கவலைப்படாதடா. முதல்ல போய் அனகாவ காப்பாத்து. அனுவை பார்த்துட்டேன், நீ ஜாக்கிரதையா இரு. சொல்லுடி, இப்ப வர சொல்ல அவன எங்கடி இருக்கான்? அவ வந்தா நீ செத்துருவடா. என்ன கொல்றதுக்கு? ஆமா, அப்பந்தாவா? நீங்க யாரு? Are you okay? Yeah. உனக்கு எதுவும் ஆகல? சரி வா, இங்க இருந்து போயிடலாம். விக்ராந்த், வா. ஒரு நிமிஷம், என்னை காப்பாத்தினது அவர் தான். ஆனா அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் உங்க அப்பா விக்ரம் சிம்ஹா. பெத்தா யார் வேணாலும் அப்பா வாங்கலாம், ஆனா அப்பான்னு கூப்பிட ஒரு தகுதி வேணும். என் அப்பா எப்பவோ இறந்து போயிட்டாரு. என்ன தெரிஞ்சுக்கணும்? குழந்தை இருக்கும் போதே இன்னொருத்தர் கையில தூக்கி கொடுத்து கை கழுவுனதையா? இந்த உலகமே அவர் செத்துட்டாருன்னு நம்ப வச்சு உயிருக்கு பயந்து எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டு இருந்தாரு. Stop it, Vikrant. Just stop it for God's sake. இந்த உலகத்துல இருக்க எல்லா அப்பாவையும் விட உயர்வான அப்பா தாண்டா உங்க அப்பா. என்ன சொன்ன? கை கழுவிட்டாரா? உன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக அவருடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாரு உங்க அப்பா.
அவரோட விரோதிகளுக்கு நீ உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா உன் உயிருக்கே ஆபத்துன்னு. அவரோட நிழல் கூட உன் மேல படாம தூரத்துல இருந்தே உன்னை காப்பாத்திட்டு இருந்திருக்காரு. நீ இவ்ளோ வளர்ந்ததுக்கு அப்புறமும் பக்கத்துல இருந்து உன்னை பார்க்க முடியாம உனக்கு பாதுகாப்பா இருந்து உனக்கு தேவையானது எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு உங்க அப்பா. உன்னோட ஒவ்வொரு அசைவும் அவருக்கு தெரிய வைக்கிறாங்க. நீ நடக்கிற ஒவ்வொரு அடியும் அவர் எடுத்து வச்சதுதான். ஒரு சாதாரண காலேஜ்ல வேலை பாக்குற பியூனோட பையன் நீ. நீ ஆடம்பரமா வாழ்ற இந்த வாழ்க்கை எப்படி கிடைச்சதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கியா? எல்லாம் அவர் கொடுத்ததுதான். எல்லா மகனுக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ. ஆனா உனக்கு மட்டும் அவரு வில்லன் ஆயிட்டாரு. ஒரு அப்பா தன்னோட மகனுக்கு என்ன கொடுக்க முடியும்? அவனோட வாழ்க்கைக்கு நம்பிக்கைய தவிர அந்த வெளிச்சத்தை உனக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக தான் அவர் ஒரு மெழுகுவத்தி மாதிரி கரைஞ்சு நிக்கிறாருடா. அப்பா, சின்ன வயசுல இருந்த அன்பு பாசத்தை உனக்கு கொடுக்காம இருக்கலாம். ஒரு நண்பனா உனக்கு நல்ல யோசனைகளை சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா ஒரு பாடிகார்டா இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பாதுகாத்துருக்கண்டா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். எனக்கு பின்னாடி நீங்க இருக்கீங்கிறத நான் மறந்துட்டேன்ப்பா. எனக்காக உங்க மொத்த வாழ்க்கையும் தியாகம் பண்ணிருக்கீங்க. இது மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா. ஒரு அப்பாவா உனக்கு என்ன கொடுத்தாலும் அது என் கடமைடா. ஆனா ஒரு மகனா நீ எனக்கு கொடுக்கறது என்னோட அதிர்ஷ்டம்டா. நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்படியே இரு. என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதையே செய். பட் வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையா யோசிச்சு அடி எடுத்து வைக்கணும். இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. அதே மாதிரி நீங்களும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் என் அப்பா எப்பவும் என் கூட இருக்கணும். நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா அந்த ஜாகிர்கான விடக்கூடாது. நான் அவனை பார்த்துட்டேன், அவன் இங்கதான் இருக்கான்ப்பா. உண்மையாவா? அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. அவனை கண்டம் துண்டமா வெட்டினாதான் என் பகை தீரும். இல்லப்பா, இது வெறும் நம்ம பகையோட முடியறது இல்ல. அவன் தீவிரவாதி கூட சதி செஞ்சு நம்ம நாட்டுல இருக்க லட்சக்கணக்கான குடும்பங்களை அழிக்க போறான். அதுக்கு ரொம்ப பயங்கரமான பயோலாஜிக்கல் வெப்பனை யூஸ் பண்ண போறான். இன்னும் ரெண்டு நாள் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணியாகணும். அவன் இப்ப அவுட்டர்ல இருக்க பங்களால இருக்கிறான். அவனோட இந்த பிளான நாம தடுத்தாலே போதும். அவனை தடுக்கிற ஆயுதம் என்கிட்ட இருக்கு. இவனுக்கும் ஜாகிர் கானுக்கும் என்ன சம்பந்தம் நினைக்கிறியா? இவன் அவன் பெத்த புள்ளடா. மை காட், இவன் இத்தனை வருஷமா உங்க கூட தான் இருந்தானா? ஜாகிர் கான் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிற சந்தர்ப்பம் வரும்னு நினைச்சேன். அவன் உன்னோட நிழலை தொட்டா கூட இவன் உயிர் காத்துல கலந்துரும். இன்னொரு ஐடியா இருக்கு. முதல்ல இங்க இருந்து நாம கிளம்பலாம். வாங்க. ஓகே வா. அங்கிள், காஃபி. தேங்க் யூ.